ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடிக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பர்சன்டேஜ், சதவீதம். எஸ்எஸ்சி ஜிடிக்கு ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் இதுலேருந்து கேட்குறாங்க. நாம கொடுக்கக்கூடிய இந்த சம்ஸை பார்த்தாலே மேஜராக கவர் ஆகிடும், ரைட்? நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுட்டு போகலாம். வரக்கூடிய 28ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளை கௌரவிக்கும் விதமாக டேப் ஐஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து தென்காசியில் நடைபெறுது. இதில் அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம். யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாணவர்களுடைய வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆகாஷமூர்த்தி சார் வராங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய மனோஜ்குமார் சார் வராங்க. அடுத்து பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்க கணிஷ் சார் வராங்க. அடுத்து குவான்ட் சீரியஸில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்க ரதினா மேம் வராங்க. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டராக, ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க மகாராஜா சார் வராங்க. இவங்க எல்லாரும் வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தென்காசி பிரான்ஞ்சுக்கு கால் பண்ணி உங்கள் நேமை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கக்கூடியது தான். வாங்க நாம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, பெர்சன்டேஜ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்க போது அந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 64,000. இது ஒவ்வொரு வருடமும் 1/8 உயர்கிறது, எனில் 2 வருடங்களுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கொஸ்டினை முதல்ல புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தான். 8 பங்கு இருக்கு, 8னா 1 பங்கு இன்க்ரீஸ் ஆகுது, அந்த வார்த்தையில் தான் எல்லாரும் கவுந்துருவாங்க. மற்றபடி மிச்சம் எல்லாமே புரியும், ஓகே? அப்போ இப்போ மக்கள் தொகை எனக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000, சரியா? 64,000 இதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 உயர்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாச்சுனாலோ, குறைகிறது அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1/8 உயர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா, 1/8 ஒவ்வொரு வருடமும், அதுதான் ரொம்ப முக்கியம். 1/8 உயர்கிறதுனா 8, அதில் 1 பங்கு உயர்ந்துச்சுனா என்னது, 9 தானே? அப்போ 9 மேலே போடணும். இது மொதல் வருஷம். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம்னா இதே மாதிரி 2 தடவை எழுதணும், அவ்வளோதான். அப்போ என்னென்னா 9/8. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ அடி கொடுத்துடலாமா? அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 × 8 = 64,000. 64 அடிச்சுருவீங்க, அப்போ 1,000, சரியா? 64,000 அடிச்சிங்கன்னா 1,000 கிடச்சிரும். 1,000 × 9 × 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா 89 = 81, 81 × 1,000 81,000, அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிளாக ஆன்சர் இருந்துச்சா? இவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/8 உயர்கிறது அப்படின்னா 8 உயர்கிறதுனா 8 + 1 = 9. இதுவே 1/8 குறைகிறதுனா என்ன போட்டிருப்பீங்க, 1/8 குறைஞ்சிங்கன்னா என்னது, 7. அப்போ 7/8 போடணும். இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இனிமேல் இதில் டவுட் இருக்காதுல்ல, அடுத்த சம் பார்க்கலாமா? வாங்க, சரி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை முதலாம் வருடம் முடிவில் 5% உயர்கிறது சொல்லிட்டாங்க. அடுத்து 2ஆம் வருட முடிவில் 5% குறைகிறது. 2ஆம் வருட முடிவின் போது மக்கள் தொகை 9,975, எனில் முதல் வருட தொடக்கத்தில் மக்கள் தொகை என்னவாக இருக்கும். சேம் சம் தாங்க, ஆனால் என்னன்னா அதில் மக்கள் தொகையை கொடுத்து கடைசியாக என்ன வரும்னு கேட்டாங்க. இங்கே கடைசியாக ஆன்சர் என்னென்னே சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் வித்தியாசம், ரைட்டா? அப்போது முதல்ல மக்கள் தொகை என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே இந்த ஏங்கிற இடத்துல ஏதோ ஒரு மதிப்பு இருந்திருக்கு, ஆனால் அது என்னன்னு தெரியாது. இப்போ மொதல் வருஷம் முடியுது, அப்போ 5% கூடுதா? என்றைக்குமே மக்கள் தொகையாகட்டும் ஒரு முழு மதிப்பாகட்டும் 100% அப்படின்னா சொல்லுவோம். 5% உயர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும், 105%, அவ்வளோதான். அப்போ 105% டிவைடட் பை 100, சரி. அடுத்து பெருக்கல். 2வது வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5% குறையுது. அப்போ 100ல் 5 போச்சுன்னா எவ்வளவு, 95. அப்போ 95, அவ்வளோதான். அப்போ 2வது வருடம் முடிவில் என்ன ஆன்சர் இருந்துச்சுங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க, 9,975. அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும், 9,975 ஆன்சர் கிடச்சிருக்கான். அப்போ இதுலேருந்து நம்ம இனிமேல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே, எல்லாத்தையும் சுருக்கிட்டு அங்கே கொண்டு போய் பெருக்கி வகுத்துட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான். அப்போ பெருக்கி வகுத்துடலாமா? அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21/5 = 105, 20/5 = 100, 19/5 = 95, 20/5 = 100, ரைட்டா? அப்போது
எனக்கு ஏ தான் கண்டுபிடிக்கணும், ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். இங்கே வகுத்தலில் இருக்கக்கூடியது அங்கே பெருக்கலில் போயிடும். ஈக்குவல்டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது இங்கே பெருக்கலில் இருந்தது அங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும். அப்போ கொண்டு போயிடலாமா? இருபதையும் இருபதையும் இங்கே பெருக்கிருந்தீங்கன்னா 400 இருக்கும், வகுத்தலில் 400 இருக்கும். அதை அங்கே கிராஸில் கொண்டு போயிடுங்க. அப்போ கிராஸில் கொண்டு போயிடலாமா? அப்போ ஏசி கோல்ட்டு என்ன இருக்கும்? ஏசி கோல்ட்டு அங்கே ஆல்ரெடி 9975 இருந்துச்சு, 20 பெருக்கினீங்கன்னா 400 இருந்திருக்கும். அந்த 400 வகுத்தலில் இருந்த 400 பெருக்கலாயிருச்சு. இங்கே என்ன இருந்துச்சு? 21 பெருக்கல் 19, இது இந்த சைடு வந்துருக்கும் வகுத்தலில். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான். அப்போ சால்வ் பண்ணிடலாமா? அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், 21வது டேபிளை பயன்படுத்துகிறோம், ரைட்டா? அப்போ என்ன கிடைக்கும்னா 4 21 84, பேலன்ஸ் 15 இருந்திருக்கும். அடுத்து என்னென்னா 7 21 என்ன இருக்கும்? 147 ஆயிருக்கும். பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 147 இருந்திருக்கும். இங்கே 10 105, அப்போ 5, ஓகேவா? 475 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இப்போ இந்த 475 அடி கொடுக்கலாமா? 475 அடித்தோம்னா 1 19 19, 2 19 38, பேலன்ஸ் என்ன இருக்கும்? 9 5 19, அப்போ 25. 25 400 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 10,000 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ 10,000 தான் ஆன்சர், ரைட்டா? அப்போ 10,000, 25 × 4 = 100, 2 0 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000, ஜஸ்ட்டு கேல்குலேஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமான சம், இன்னு இங்கிலீஷில் ஆஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃப்னா என்னது? பெருக்கல்னு அர்த்தம், அந்த பெருக்கல் மட்டும் போட்டுருங்க. சதவீதம்னா என்னது? அந்த நம்பரை எழுதி டிவைடட் பை 100 எழுதணுங்கிறதும் தெரியும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1750 இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுனா என்னது? பெருக்கல், ரைட்டு. 10% சொல்கிறாங்களா? அப்போ 10% 10/100 அர்த்தம், ஓகேவா? அடுத்து இன்னு அப்படின்னு சொல்கிறாங்க, 20% சொல்கிறாங்க, அப்போ 20/100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர், ஓகே? அப்போ 0 0 அடி போயிடும், 0 0 அடி போயிடும், ரைட்டா? அப்போ 1 20 20, 5 20 100, 1 5 5 இதை அடிக்கிறோம். அப்போ என்ன கிடச்சிருக்கும்? 3 15 3 3 5 15, 5 5 25, 35. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 35, ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒரு விஷயம் தானே. இன்னு அப்படின்னாலும் பெருக்கல்னு அர்த்தம், ஆஃப்னாலும் பெருக்கல், இங்கிலீஷில் ஆஃப் ஆஃப்னு இருந்திருக்கும், ஓகே? நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எண்ணின் 40% 40 கழிக்கும் போது மீதம் 40 கிடைக்கிறது, அந்த எண்ணை காண்க அப்படிங்கிறது தான். எல்லாமே பாருங்கள், ஒரே ஒரே ஒரு நம்பராக இருக்கா? 40 40 40, 40% 40 கழிக்கும் போது மீதம் 40 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படியே என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 40% கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டாங்க. 40 கழிக்கும் போது 40 கிடைக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 40 கழிக்கும் போது 40 கிடைக்குதுன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுருங்க, சரியா? 40 கழிக்கும் போது 40 கிடைக்கிறதுனா 40 + 40 = 80, நல்லா ஞாபகம். 40 கழிக்கும் போது 40 கிடைக்கிறது அப்படின்னாங்கன்னா 40 + 40 = 80 அப்படின்னு ஆன்சர், ரைட்டா? 40% தான் 80. இப்போ உங்களுக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்ணெய் காண்க, அந்த எண்ணெய் நம்ம எப்போ எத்தனை பர்சன்டேஜ்னு வச்சுப்போம்? 100% தான். அப்போ 100% என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது, ரைட்டா? சரி, நான் சொல்கிற மாதிரி தான் கிரா என்னென்னு பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 40 இந்த சைடு அடிச்சுக்கலாம், இந்த சைடு அடிச்சுக்கலாம், சரிங்களா? 40 எங்கெல்லாம் கோடு போகுதோ, ரைட்டா, பாக்ஸ் மெத்தட்லாம் சொல்லி படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணலான்னா இந்த 40 எதனுடையெல்லாம் தொடர்பு இருக்கோ அதெல்லாம் அடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு கோடு போகுது, இங்கேயும் ஒரு கோடு போகுது, அப்போ இதுக்குள்ளே அடிச்சுக்கலாம்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ அடிச்சிடலாமா? அப்போ அடிங்க. 1 40 40 2 40 80, சரியா? கிராஸ் கிராஸாக பெருக்கிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஸ் கிராஸாக பெருக்கிங்க. அப்போ வேறு எதுவுமே அடிக்கிறதுக்கில்ல, 2 100 பெருக்கினீங்கன்னா 200. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 தான் ஆன்சர், ஓகே? இல்லைனாலும் இப்படி உங்களுக்கு நார்மலாக புரிஞ்சுக்கணும். 40 = 80 மாறுது, அப்போ 100 எவ்வளோ மாறும்? 200 தானே மாறும். இவ்வளோதான் சிம்பிள். 40 = 80 மாறுதுன்னா 2 பெருக்கிருக்காங்க. அப்போ 100 2 பெருக்குங்க, ஆன்சர் கிடச்சிடும், இவ்வளோதான். இதை போட்டு யோசிக்கக்கூடாது. அப்போ 200 தான் சரியான ஆன்சர், ஓகே? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஓகே? இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது 40 கழிக்கும் போது 40 கிடைக்கிறது அப்படின்னாங்கன்னா கூட்டிக்கணும், ரெண்டுத்தையும் கூட்டிடுங்க, அவ்வளோதான். அடுத்து 5th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் 1/8 அழுகிவிட்டது, அழுகாத பொருட்களின் சதவீதத்தை காண்க. நல்லா பாருங்கள், 8 பொருள் இருக்குது, அதில் ஒரு பொருள் அழுகி போச்சு. அப்போ அழுகாமல் எத்தனை பொருள் இருக்கும்? 7 பொருள் தானே இருக்கும், அவ்வளோதான். இதை தெரிஞ்சால் போதும், இதை தெரியாமல் நம்ம ஆளுங்க தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 8 1/8 அப்படிங்கும்போது தான் குழம்பிடுவாங்க, சரியா? அதெல்லாம் யோசிக்காங்க.
எட்டுல ஒரு பொருள் அழுகி போச்சு, அதுதான் அர்த்தம். சரியா, ஒரு பொருளில் எட்டு 1/8 பங்கு அழுகி விட்டது அப்படின்னா, எட்டு பொருள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பொருள் அழுகி போச்சான். அப்போ அழுகாத பொருள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கும், எட்டு பொருள் இருந்துச்சுன்னா அதில் 7 பொருள் அழுகாமல் இருக்கும். இங்கே அழுகாத பொருட்களின் சதவீதத்தை காண்கன்னு சொல்கிறாங்க. சதவீதம்னா பெருக்கல் 100 போடுங்க. சரியா, ஒரு பின்னமாக இருக்குது, பின்னத்தை சதவீதமாக மாற்ற போகிறோம்னா இன்ட்டு 100 ரைட்டா. 700 எட்டால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 87.5 தான், வேணாலும் வகுத்து பார்த்துக்கோங்க. சரியா, 700 8 வகுத்தீங்கன்னா 87.5. ஓகே ஃபைன், அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு தேர்வில் 20% மாணவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறவில்லை, 60% மாணவர்கள் கணிதத்தில் தேர்ச்சி பெறவில்லை, 15% மாணவர்கள் இரண்டிலும் தேர்ச்சி பெறவில்லை, எனில் 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பர்சன்டேஜை காண்க அப்படிங்கிறது தான் ஒரு க்வெஸ்சனாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையான க்வெஸ்சன் தான், நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வரைஞ்சிடலாம். ஒரு வெண்படம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் தான் இது. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சப்ஜெக்ட் தான் இருக்குது. என்னலாம் இருக்குது, ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று கணிதம் ரைட்டா. அப்போ ஆங்கிலம், இன்னொன்று கணிதம். ஓகே சரி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆங்கில இது வட்டத்துக்கு பேர் வச்சுக்கணுமா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இந்த வட்டத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரைட். அப்போ எழுதிட்டீங்கன்னா இங்கிலீஷில் மொத்தமாக ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 20. இங்கிலீஷ் மொத்த வட்டத்தையும் சேர்த்தீங்கன்னா 20 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, 20% ரைட்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 60% மாணவர்கள் வந்து மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போ மேக்ஸ் வட்டம் மொத்தத்தையும் சேர்த்து தான் 60 ரைட்டா. ஆனால் இப்போ என்ன ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% வந்து ரெண்டு இடத்துலையும் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போ ரெண்டு இடத்துலையும் ஃபெயில் ஆகக்கூடிய பார்ட் என்னது, மேக்ஸ்லேயும் ஃபெயில் ஆகிருக்கணும் இங்கிலீஷ்லேயும் ஃபெயில் ஆகிருக்கணும்னா இந்த இடம் தான். சரியா, அப்போ 15 இந்த இடத்துல ஃபெயில் ஆகியிருக்காங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்க வேண்டியது இது, இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிடுவாங்க. என்னென்னு பண்ணுங்கன்னா இங்கிலீஷ் மொத்தத்தையும் சேர்த்தா எனக்கு 20 தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் என்னென்ன வருது, என்ன நம்பர்லாம் வருது, 20 வருதும் 15 வருது. அப்போ 35 ஆகிடும், எனக்கு இங்கிலீஷ் மொத்த வட்டத்தையும் சேர்த்தா எனக்கு 20 தான் வரணும் ரைட்டா. அப்போனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இதை கழித்து போட்டுருங்க. அப்போ என்ன கிடச்சிருக்கும், 5 கரெக்டா, 5%. அப்போனா என்ன பாருங்கள், இந்த இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 5%, இங்கிலீஷும் மேக்ஸும் சேர்ந்து ஃபெயில் ஆனவங்க 15 கரெக்டாகிருச்சா. அப்போ 20 கிடச்சிருச்சா. அதே மாதிரி பாருங்கள், மேக்ஸ் வட்டம் மொத்தத்தையும் சேர்த்தா தான் எனக்கு 60 இருந்திருக்கணும், ஆனால் இங்கே பாருங்கள் 75 ஆயிரும்ல, அப்போ கிடையாதுல்ல. அப்போ என்னென்னா இதுலேருந்து இதை கழிச்சு போட்டுருங்க. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 60 15 போச்சுன்னா 45 ஓகேவா, 45. இப்போ பாருங்கள் மேக்ஸ் வட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டி பாருங்கள், 45 ஒரு 15 60 கிடச்சிருச்சா, அவ்வளோதான். அப்போ இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 5%, மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 45, ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபெயில் ஆனவங்க 15. புரிஞ்சுதா, இவ்வளோதான், இந்த இடத்துல தான் எல்லோரும் தப்பு பண்ணிடுவாங்க. ஒரு குருட்டு மனப்பாடமாக ஷார்ட்கட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆகியிருக்காங்க, அதாவது இங்கிலீஷில் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபெயிலு, மேக்ஸில் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயும் சேர்ந்து ஃபெயில் ஆனவங்களையும் கொடுத்துட்டாங்கன்னா கழித்து போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி படிக்காதீங்க, புரிஞ்சு செய்யணும். சரியா, அப்போ மொத்தமாக ஒரு 100 பேர் 100% எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதில் ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை மட்டும் பாருங்கள், 45 மேக்ஸில் ஃபெயிலு, மேக்ஸில் மட்டும், இங்கிலீஷில் 5% ஃபெயிலு, அப்போ 50 ஆச்சா, ரெண்டு பாடத்துலேயும் ஃபெயில் ஆனவங்க 15, அப்போ 65, மொத்தமாக 100 டெஸ்ட் எழுதியிருக்காங்கன்னா 65 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 35 தானே இருப்பாங்க. மொத்தம் எக்ஸாம் எழுதுகிறவங்க 100 வச்சுக்கோங்க, 100%. இதில் பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை வேணும் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்களை கழிச்சிட்டோம்னா கிடச்சிரும்ல. அப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனைன்னு பார்த்தோம், இப்போ தான் 45 ஒரு 15 ஒரு 5, அப்போ என்ன ஆகிடும்னா 65 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ 100 பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, அதில் 65% ஃபெயில்னா 35% பாஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ பாஸ் பண்ணவங்க இதோட எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். 7வது என்னன்னு பாருங்கள், ஒரு பின்னத்தின் கரெக்டாக இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, நிறைய சம் எளிமையாக இருந்துச்சு, இந்த சம் கொஞ்சம் பின்னம் வச்சு வர்றதுனால கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஓகே ஓகே, ஒரு பின்னத்தின் தொகுதி 25% குறைக்கப்படுகிறது, பகுதி 25% அதிகரிக்கப்படுகிறது,
புதிய பின்னமானது பழைய பின்னத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு பின்னம் உருவாக்கிக்கோங்க. சரியா, பின்னம்னா என்னது, 100/200 வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், 100/200. ஓகே, இப்போ இந்த பின்னம் தான் எப்படி சேருது அப்படின்னு பார்க்கலாம். பகுதி தொகுதின்னு தெரியாமல் இருக்காதிங்க. தொகுதி அப்படின்னா தொப்பின்னு ஞாபகம், மேலே இருக்கிறது தான் தொகுதின்னு சொல்லுவாங்க, நியூமரேட்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது என்னென்னா பகுதி, பாதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் பகுதி, இதுதான் தொகுதி, இதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியும் தொகுதியையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடியதை 25% குறைக்கிறாங்க. அப்படியா, சரி அப்போ குறைச்சிருமா, அப்போ 100%. சரியா, 100%-25% என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 தான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் எல்லாத்திலையும் 100% வச்சு எடுக்கணும்னா, கால்குலேஷனுக்காண்டி மட்டும்தான். 100%-10% என்னென்னா 10 தான், 100%-20% என்னென்னா 20 தான், அதே மாதிரி தான் 100%-25% என்னென்னா 25 தான். அப்போ 25 குறைக்கிறாங்க. அப்போ 100%-25 போச்சுன்னா என்ன, 75. அப்போ 75 மாறிடுச்சு. டிவைடட் பை, இப்போ என்னென்னா பகுதி இருக்குல்ல, பகுதியில் 25% ஏற்றுறாங்க. சரியா, ஏற்றுறாங்க. அப்போ 225 கேட்டுறக்கூடாது, அந்த இடத்துல தான் தப்பு. 100%-25 ஆனால் 200 போது அது மாறிடும். 200%-25% எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், 200%-25% என்னென்னு பாருங்கள். அப்போ 200/25/100 போட்டிருப்பீங்க, 0 அடிப்பிடிப்பீங்க, 25 2 50. அப்போ 200%-25% என்னன்னு கேட்டிங்கன்னா 50. அப்போ 50 தெரியுது. 50 ஏற்றுறாங்களா இல்லை குறைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக்குறாங்க. அப்போ 200ன்றது என்னாயிரும், 250 மாறிடும். சரியா, 100%-25% போட்டு பாருங்க, அதே மாதிரி தான், 100/25/100 போட்டிருப்பீங்க, 100 அடி பேருக்கும் 25 தான் இருக்கும். அதனால தான் சொன்னேன். சரியா, இப்போ இதை சுருக்க முடிஞ்சால் இந்த ரெண்டு பின்னத்தையும் சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் பெருக்கி வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு பின்னா இருக்கா, இப்போ சுருக்கிடலாமா, என்ன கிடச்சிருக்கும், ரெண்டுத்தையும் அடிச்சிருப்பீங்க, 100/100, 200/100. சரியா, 1/2 கிடச்சிருக்கும். இங்கே 25 டேபிளால் அடி கொடுத்துருக்கலாம், 3/25 75, அடுத்த என்ன 10/25 250. அப்போ 3/10 அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. ரெண்டு பின்னா கிடச்சிருச்சா, பழைய பின்னம் எவ்வளவு, 1/2, புது பின்னம் எவ்வளவு, 1/3/10 அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. சரியா, இப்போ தான் கணக்கில் வரணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பழைய பின்னமானது புதிய பின்னத்தை விட எத்தனை புதிய பின்னமானது பழைய பின்னத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு, எத்தனை சதவீதம் குறைவு, எத்தனை சதவீதம் அதிகம், இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்துருச்சுனால என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு எண்களுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் முதல்ல பார்த்துடணும். ரைட்டா, இரு எண்களுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, அப்போ என்ன நம்பர்லாம் இருக்குது, 1/2, 3/10, இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா, அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 3/10 கழிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துருப்பீங்க, அப்போ என்ன கிடச்சிருக்கும், 10 கிடச்சிருக்கும். இந்த ரெண்டை நான் 10 மாத்தினா என்ன செய்யணும், 2-10 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10, 2 நான் 10 மாத்தினா என்ன பண்ணணும், 5. இங்கே 5 அளப்பு இருக்கினீங்கன்னா மேலே 5 அளப்பு இருக்குங்க, அப்போ 5. ரைட்டா, அங்கே 10 தான் இருக்குது, ஸோ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, 3. அப்போ 5 3 போச்சுன்னா 2/10. சரியா, அப்போ இந்த ரெண்டு பின்னத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 2/10 அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பின்னம் இருக்கா, ரெண்டு நம்பரோ ரெண்டு பின்னமோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, குறைவுன்னு கேட்டாங்கன்னா அதிகமான வேல்யூ எழுதணும், அதிகம் கேட்டாங்கன்னா குறைவான வேல்யூ எழுதணும். ஓகேவா, இப்படி தானே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரெண்டு பின்னத்துக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், ரெண்டு பின்னத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2/10. ஓகே, குறைவுன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன செய்யணும், அதிகமான வேல்யூ எடுக்கணும். இந்த ரெண்டுத்துல எது அதிகம்லாம் யோசிக்காதீங்க, நார்மலாக பாருங்க, 2 ரூபானா அதில் 1 ரூபா கொடுக்கணும், ஆனால் 10 ரூபானா அதில் 3 ரூபா கொடுக்கணும். எது பெருசு, பாதி கொடுக்கறது தான் பெருசாக இருக்கும். ஓகேவா, அப்போனா அதை தான் போடணும், 1/2. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சரியா, குறை அதுக்கப்புறம் சதவீதத்தில் கேட்டிருக்கிறதுனால 100. சரியா, சரி அப்போ அடிச்சிடலாமா. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2/10 அப்படின்றது கீழே இருக்கிறதும் பின்னமாக இருந்துச்சு. சரியா, கீழே இருக்கக்கூடிய இந்த 1 இதுவும் பின்னமாக இருந்துச்சுன்னா அதை பெருக்கலை எழுதி தலைமாற்றி எழுதிக்கலாம். அப்போ என்ன கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, 2/1 அப்படின்னு கிடச்சிருக்கும், 100. ஓகேவா, அப்போ என்ன கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, 0 அடிச்சிடும். அப்போ 2×2 4, 4×10 40. அப்போ 40% அப்படிங்கிறது தான் தெரியும். சரிங்களா, அப்போ என்னென்னா, பழைய பின்னத்தை விட புதிய பின்னம் 40% குறைவு. இந்த இடத்துல நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இதுதான்,
ரெண்டு பின்னம் கண்டுபிடிச்சாச்சு. சரி, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் செய்யணும், எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்கனாலோ இல்லை எத்தனை சதவீதம் அதிகம் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி உடச்சிடணும், ரெண்டுத்தையும் கழிக்கணும் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அது நம்பராக இருந்தாலும் சரி தான், பின்னமாக இருந்தாலும் சரி தான், எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டாலும் எத்தனை சதவீதம் அதிகம் கேட்டாலும் முதல்ல ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டுடணும். கழிச்சு போட்டிங்களா, குறைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய வேல்யூவை எடுத்து வகுக்கணும், அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்ன வேல்யூ எடுத்து வகுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் சதவீதத்தில் கேட்கறதுனால மல்டிப்ளை பை 100, அப்போ ஆன்சர் கிடச்சிடும். கால்குலேஷனை பார்த்து பயப்படக்கூடாது, அப்போ 40% அப்படிங்கிறது தான் கால்குலேஷனுங்கிறது, சால்வ் பண்ண பண்ண தான் வரும், ஓகே. அப்போ 40% தான் ஆன்சர். அடுத்து 8வது சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தலில் இரு நபர்கள் போட்டியிடுகிறார்கள், ஒரு நபர் 44% வாக்குகள் பெற்று 7488 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார், வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை என்ன? ரொம்ப அற்புதமான சம், சரியா? ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, ரெண்டு பேர் போட்டி போட்டிருக்காங்க, ஒருத்தர் 44% வாங்கிட்டார், ஒருத்தர் 44% வாங்கிட்டார், அப்போ இன்னொருத்தர் எத்தனை சதவீதம் வாங்கியிருப்பார்? நீங்களே யோசிங்க, மொத்த எலெக்ஷனில் நடந்தால் நான் 100% சொல்லிக்கலாமா? 100ல் 44 ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 56, 100ல் 44 கழிச்சிட்டிங்கன்னா 56, அப்போ இவர் தான் ஜெயிச்சிருக்காரு, சரியா? இவர் தான் ஜெயிச்சிருக்காரு, இவர் தோல்வி அடைஞ்சிட்டார், ரைட்டா? இந்த ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 100 கிடச்சிடும், ஓகேவா. ஒரு எலெக்ஷன் நடந்ததுக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையை 100 வச்சுக்கிட்டேன், 100%, 100ல் 44 ஓட்டு 44% இவருக்கு போயிடுச்சு, 56% அவருக்கு போயிடுச்சு, சரியா? இப்போ எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7488 வாக்கு வித்தியாசம். அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் உள்ள சதவீதத்துக்கான வித்தியாசம் அவ்வளோதான், சரியா? இப்போ என்னன்னா, நான் ஒரு 5000 ஓட்டு, நான் ஒரு 10000 ஓட்டு வாங்கியிருக்கிறேன், இவர் வந்து ஒரு 8000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, அப்போ எவ்வளோ வித்தியாசத்தில் நான் ஜெயித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஓட்டு வித்தியாசத்தில். அவர்கிட்ட கேட்டபோது 2000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாரு, எல்லாமே ஒன்று தானே. அப்போது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு பேர் ஓட்டையும் கழிச்சா அப்படின்னு அர்த்தம், அப்போ பெர்சன்டேஜையும் கழிச்சிக்கோங்க. அப்போ நான் 56-44 உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 12% ஆன்சர் தான், பர்சன்டேஜுக்கு இடையான வித்தியாசம் தான் அந்த வாக்குகளுக்கான வித்தியாசம், ஓகே. அப்போ 12% ஆன்சர் தான் 7488, ஓகே, 7488. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா, கணக்கில் கேட்கக்கூடியது வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை, வெற்றி பெற்றவர் எத்தனை சதவீதம் வாங்கியிருந்தார், 56% வாங்கியிருந்தார், அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 56% என்னன்னு கேட்டிருக்காங்களா, ஓகே, 56% என்னன்னு தெரியுமா? தெரியாது, ரைட்டா? ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் 7488, அப்போ 12% தான் வித்தியாசம், 12% ஆன்சர் தான் 7488. 56% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது தெரியாது. எப்பவும் போலதான், நீங்கள் பாக்ஸ் மெத்தடில் போட்டாலும் ஓகே தான், நான் சொல்லக்கூடிய மெத்தடில் போட்டாலும் ஓகே தான். ஒய்க்கு ஆப்போசிட்டில் உள்ளது வகுத்தல், மிச்ச ரெண்டு பெருக்கல், அவ்வளோதான். அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும்னா ஒய்க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 12, அது வகுத்தலில் வரப்போது, மிச்ச ரெண்டுத்தையும் பெருக்கிக்கங்க. அப்போ 56 பெருக்கல் 7488, ஓகே. அப்போ அடி கொடுத்துடலாமா, 3 நாங்க 12, அடுத்து என்ன கிடைக்குன்னா 14 நாங்க 56, ஓகே. இப்போ இதை தான் அடிக்கணும், அடிச்சிடலாமா? அப்போ என்ன கிடைக்குன்னு பார்க்கும்போது 24-3 72, பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 9-3 27, சரியா? 9-3 27 பேலன்ஸ் 1, ஓகே, 6-3 18, ஓகே. 2496 கிடச்சிருக்கும், 2496 14 பெருகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, சரியா? பெருகி தான் ஆகணும், பெருக்கிடலாமா? அப்போ 2496 பெருக்கல் 14 பெருக்குங்க, 6-4 24, 9-36 36, அடுத்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-4 16-3 19, பேலன்ஸ் 1, 4-2 8-1 9, ஓகே. இது 1 பெருக்கி இருந்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கும். அப்போ 4 8-6 14 9-9 18-1 19, பேலன்ஸ் 1, 10-4 14, அப்போ 34-944. அப்போ என்னென்னா 34,944 வாக்குகள் தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. ஜெயிச்சவரோட வாங்கின வாக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34,944ங்கிறது ஆப்ஷன் 4 தான் இருக்குது. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர், ஓகே. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய ஓட்டுக்கு இடையான வித்தியாசம், அதை எப்படி சொல்லணும்னா சதவீதங்களுக்கு இடையான வித்தியாசம்னு நாம் சொல்லலாம், சரியா? சதவீதங்களுக்கு இடையான வித்தியாசம்னு சொல்லலாம், வாக்கு வித்தியாசமும் சொல்லலாம், ஓகே, சரி. அடுத்து 9வது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மே ஒரு மின்சார கட்டணம் கட்டண தேதிக்கு முன் செலுத்தினால் மொத்த தொகையில் 5% குறைக்கப்படுகிறது. இதனால் ஒரு நபருக்கு 350 ரூபாய் குறைக்கப்படுகிறது. எனில் அவரின் மின்சார கட்டண தொகை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா, இப்போ பாருங்க 5% குறைச்சிருக்காங்க. குறைச்சதுனால அவருக்கு 350 ரூபாய் கிடச்சிருக்கு. அப்போ 5% தான் 350 ரூபா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 5% குறைக்கிறாங்கிறதுனால 5% அமௌண்ட்டை குறைச்சி கையில் கொடுத்துட்டாங்க. அதுதான் 350 ரூபா. 350 ரூபா கிடச்சிருக்கா. அப்போ 5%க்கான ஆன்சர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நார்மலாக அவருடைய பில்லு எவ்வளோ இருந்துச்சு தான் கேட்குறாங்க. நார்மலாக என்ன என்ன பில்லு எவ்வளோ வச்சுக்கலாம், 100% வச்சுக்கலாமா? இந்த 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கலைன்னா அவர் 100% கட்டியிருப்பார்ல. அதுதான் அதை தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 100% என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஓகே, ஒய்க்கு ஆப்போசிட்டில் உள்ளது வகுத்தல் மிச்ச 2 பெருக்கள். பாக்ஸ் மெத்தடில் போனாலும் போட்டுக்கோங்க. ஓகே, ஒய்க்கு ஆப்போசிட்டில் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒய்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது 5 தான் வகுத்தல் மிச்ச 2 பெருக்கள். அப்போனா 350 பெருக்கள் 100. ஓகே, அப்போ அடி கொடுத்துருப்பீங்களா? 5 5 7 35 70. அப்போ 70 × 100 7000. ஓகேவா? அப்போ 7000 தான் அவருடைய கரண்ட் பில்லு. 350 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ கட்டியிருப்பாங்க? 6650 ரூபா கட்டியிருப்பாங்க. சரியா, ஆரம்பிக்கு எவ்வளோ கட்டினாங்கன்னு கேட்கல, கட்டினாங்கன்னு கேட்டாங்கன்னா இப்படி கழிச்சு போட்டுக்கலாம். ஓகே, சரி. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? 7000 தான் ஆன்சர். ஓகே, நார்மலாக நீங்கள் பார்த்தா கூட சொல்லிடலாம், 5 350 மாதிரி தான். அப்போ எதால் பெருக்கியிருக்காங்க? 70ஆல் பெருக்கியிருக்காங்க. 5 × 70 = 350. அப்போ 100 × 70 அவ்வளோதான் கிடச்சிடும், 7000. இப்படியே கண்டுபிடிச்சிருக்கலாம். லாஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணின் 110% மற்றும் அந்த எண்ணின் 94.5% உள்ள வித்தியாசம் 34.1 எனில் அந்த எண்ணை காண்க. பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, 110%க்கும் 94.5%க்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறாங்க. அப்போ டைரெக்டாக கழிச்சிட வேண்டிதான். அப்போ 110% ரெண்டுமே ஒரே எண். சரியா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு வேறு எண்ணாக தான் இருந்தால் தான் யோசிக்கணும். ரெண்டுமே ஒரே ஒரு எண், ஒரே எண் தான். ஒரு எண்ணோடைய 110%, அதே எண்ணோடைய 94.5%. சரியா, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டாங்க. வித்தியாசம்னா என்னது? கழிக்கணும். ஓகே, அப்போ கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும்? அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 5.5. சரியா, இதில் ஒரு 5.5, இது ஒரு 10. அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15.5. சரியா, 15.5% தெரியும். 15.5% ஆன்சர் வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 34.1. சரியா, அப்போ 15.5% ஆன்சர் தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 34.1 அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணை நம்ம எப்போவுமே என்ன தான் வச்சுருப்போம்? 100% அப்படின் தான் வச்சுருப்போம். 15.5% தான் 34.1. அப்போ 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்க்கு ஆப்போசிட்டில் உள்ளது வகுத்தல் மிச்ச 2 பெருக்கள் அவ்வளோதான். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டுடலாமா? ஒய்க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 15.5 மிச்ச 2 பெருக்கள். அப்போ என்னென்னா 34.1 × 100. ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணதுக்கு யோசிக்காதீங்க. இந்த 34.1 பத்தா மேலே எங்கேயும் 10ஆல் பெருக்குங்க. அப்போ என்ன இருக்கும்? இது 341 ஆயிருக்கும், இது 155 ஆயிருக்கும். ஓகேவா, இந்த புள்ளியை எடுக்கிறதுக்காண்டி. சார், நான் புள்ளியை வச்சு பெருக்கிடுவேன் வகுத்துருவேன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. புள்ளியை வச்சு எனக்கு வகுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா மேலையும் கிளையும் 10ஆல் பெருக்குங்க. அது 341 ஆயிரும், இது 155 ஆயிரும். இப்போ அடி கொடுத்தே தான் ஆகணும். அடி கொடுத்துடலாமா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, 25 × 100 இங்கே என்ன கிடைக்கும்? 31 × 155 ரைட்டா. இப்போ இதை வச்சு இதை அடிச்சு தான் ஆகணும். சரியா, வேறு வழி இல்லை. 1 31 31 பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ மறுபடியும் 1 31 31. ஓகே, 11 × 20 என்ன கிடச்சிருக்கும்? 11 × 22 = 0. அப்போ 220 அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். சரியா, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 220 தான் அந்த நம்பர். ஓகே, 220 அங்கேயே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எந்த இடத்துல லேக் ஆகுவீங்கன்னா வித்தியாசம் 34.1 அப்படின்னு சொல்கிறாங்க. சதவீதத்தினுடைய வித்தியாசத்தை முதல்ல பார்க்கணும். அதுக்கான ஆன்சர் தான் 34.1. அதை தான் நம்பணும். இந்த 2 சதவீதத்தில் இருக்குது, இது நம்பரில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். சதவீதத்தின் நம்பரையும் போட்டு குழப்பக்கூடாது. சதவீதத்துக்கு இடையான வித்தியாசம்னா சதவீதத்தை கழிக்கணும். கழிச்சுட்டு அந்த சதவீதத்துக்கான ஆன்சர், ஒவ்வொரு சதவீதத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்கும்பா, அதை மட்டும் புரிச்சுங்க. 100% அதுக்கு ஒரு ஆன்சர் தனியாக இருக்கும், 50% அதுக்கு ஒரு தனியாக ஆன்சர் இருக்கும். ஓகேவா,
இன்னைக்கு 10 சம் பார்த்துட்டோம். நாம சொன்ன மாதிரியே ரெகுலரா மேக்ஸ் சீரிஸ் கொண்டு போயிட்டே தான் இருக்கும். 500 சம் அப்படிங்கறத இலக்கா வச்சு நம்ம நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்களும் தயாரா இருங்க, நிச்சயமா வெற்றி பெறலாம். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காம டாப் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.